வணக்கம். அம்பை அவர்களோட காட்டில் ஒரு மான் அப்படிங்கிற கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். தங்கமத்தை அப்படிங்கிறவங்களை பற்றின கதை இது. தங்கமத்தை கிட்ட கதை கேட்ட ஒரு கதாபாத்திரம் சொல்கிற மாதிரியாக இந்த கதை அமைஞ்சிருக்கு. அந்த இரவுகளை மறக்கிறது ரொம்ப கடினம். கதை கேட்ட இரவுகள் தங்காத்தை தான் கதை சொல்வாள். காக்கா நரி முயலாம கதை இல்லை, அவளே இட்டு கட்டின கதைகள். சிலதெல்லாம் கவிதைகள் மாதிரி இருக்கும், முடிவில்லாத பாட்டுகள் மாதிரி சிலது இருக்கும். ஆரம்பம் நடு முடிவு அப்படின்னெல்லாம் இல்லாமல் பலவாறு விரிகிற கதைகள். சில நேரங்களில் இரவுகளில் பல தோற்றங்களை மனசில் உண்டாக்கி விடுவாள். அசுரர்கள் கடவுளெல்லாம் கூட அவள் கதையில் மாற்றி மாற்றி வருவாங்க. மந்தரையை பற்றி ரொம்ப உருக்கமாக சொல்வாள். சூர்பனக தாடக இவங்கள்லாம் கூட அரக்கிகளாக இல்லாமல் உணர்ச்சிகள் கொண்டவர்களாக உருமாறுவாங்க. ராத்திரி நேரமாக அந்த பழைய வீட்டு கூடமாக கூடப்படுத்திருந்த சித்தி மாமா குழந்தைகளோட நெருக்கமானு தெரியல. அந்த கதைகள்லாம் வண்டோட ரீங்காரம் மாதிரி மனசில் ஒரு மூலையில் ஒலிச்சுட்டே இருக்குது. தங்காத்த அந்த நடுக்கூடமும் பழைய தூண்களும் இருக்கிற வீட்டில் பல பிம்பங்களில் ஞாபகத்துக்கு வரா. பெரிய மரக்கதவுல சாஞ்சின்ற மாதிரி, அகல் விளக்க புடவை தலப்பால் மறைச்ச மாதிரி, தன்னோட கணவன் ஏகாம்பரத்துக்கு சோறிட்டுவார். கிணற்று சுவரில் ஒரு காலை வைத்து கயிற்றை இழுத்து கொண்டு செடிகளுக்கு உரமிட்டாவார். தங்கமத்தை அழகு கருப்பு, நீவி விட்டாற்போல் சுருக்கம் கொஞ்சம் கூட இல்லாத முகம், முடியில் நிறைய வெள்ளி. அத்தை வீட்டில் காலால் அழுத்தி இயக்கிற மாதிரி அந்த கால ஹார்மோனியம் இருந்தது. அத்தை தான் வாசிப்பா. தேவார பாடல்கள்லேருந்து வதனமோ சந்திரபிம்பமோ வண்ணான் வந்தானே வரைக்கும் மெல்ல பாடியவாறு வாசிப்பாள். கருப்பு அலகுகள் போல நீல விரல்கள் ஹார்மோனிய கட்டைகள் மேலே கருத்த பட்டாம்பூஜைகள் மாதிரி பறக்கும். தங்காத்தியை சுற்றி ஒரு மர்ம ஓடு இருந்தது. மற்றவங்க அவளை பார்க்குற கனிவிலும் அவளை தடவி கொடுக்கறதுலேயும் ஈரம் கசியிற கண்களிலும் அனுதாபம் இருந்தது. ஏகாம்பர மாமாவுக்கு இன்னொரு மனைவியும் இருந்தா. அத்தையை அவர் பூ மாதிரி அணுகுவார். அவர் அத்தையை டா போட்டு கூப்பிட்டு யாருமே கேட்டதில்லை. தங்கம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அப்படியும் அத்தை ஒரு புகைத்திரைக்கு பின்னாடி தூர நிற்பவள் மாதிரி தான் தென்பட்டா. முத்து மாமாவோட பெண் வள்ளி தான் இந்த மர்மத்தை உடைச்சா. அவள் கண்டுபிடிச்சது புரிஞ்சும் புரியாமையும் இருந்தது. வள்ளியோட அம்மாவோட கூற்றுப்படி அத்தை பூக்கவே இல்லையாம். அப்படின்னா என்று எங்களில் பலர் கேட்டோம். வள்ளி தாவணி போட்டவோ? அப்படின்னா அவங்க பெரியவளே ஆகலை என்றாள். முடியெல்லாம் நிறைய வெளுத்திருக்கு. அது வேற. அதுக்கப்புறம் அத்தையோட உடம்பை உற்று கவனித்தோம். பூக்காத உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆராய்ஞ்சோம். அவள் உடம்பு எப்படி பூரணமடையலை அப்படின்னு தெரியல. ஈரத்துணியோட அத்தை குளிச்சுட்டு வரும்போது அவள் எல்லார மாதிரியும் தான் தெரிஞ்சாள். முடிச்சிட்ட சிவப்பரு வைக்க, பச்சை புடவை, முடிந்த தலை, இதோடு அவள் நிற்கும்போது அவள் தோற்றம் வித்தியாசமாக தெரியவே இல்லை. பறவையோட உடைந்த சிறகு போல் அது வெளிப்படையாக தெரியாத பொக்கையா அப்படின்னு புரியலை. ஒரு நாள் மாலை பட்டுப்போன ஒரு பெரிய மரத்தை தோட்டத்தில் வெட்டினாங்க. கோடாலியோட கடைசி வெட்டில் அது சரசரன்னு இலைகளின் ஒளியோட மழுக்குன்னு சாஞ்சுது. குறுக்க வெட்டினப்போ உள்ள வெறும் ஓட்டை. வள்ளி இடுப்பில் இடித்து அதுதான் பொக்கை அப்படின்னா. உள்ள ஒன்றுமில்லாத வான் நோக்கி கிடந்த மரத்தோட அத்தையோட மினுக்கும் கரிய மேனிய ஒப்பிட முடியல. எந்த ரகசியத்தை அந்த மீனி ஒளிச்சு வச்சிருந்தது? அவள் உடம்பு எப்படி வித்தியாசப்பட்டது? வெயில் காலத்தில் மத்தியானத்தில் அத்தை ரவிக்கியை கழட்டிட்டோ சாமான் வைக்கிற அறையில் படுத்துப்பா. அவகிட்ட போய் படுத்துட்டு ரவிக்கியோட இறுக்கத்துலேருந்து விடுபட்ட மார்பிளை தலையை வச்சு ஒண்டிக்கும்போது அவள் மென்மையாக அணைச்சிப்பா. அவளோட மார்பு இடை கரங்களில் பத்திரப்படும்போது எது பொக்க அப்படின்னு புரியலை. மிதமான சூட்டு உடம்பு அவளுக்கு. அவள் கைப்பட்டாதான் மாட்டுக்கு பால் சுரந்தது.
அவள் நட்ட விதைகள் முளைச்சன. அவள் கை ரொம்ப ராசியானதுன்னுவா அம்மா. தங்கச்சி பிறந்தப்போ அத்தை வந்திருந்தா. அக்கா என் பக்கத்தில் இருக்கா, என்னை தொட்டுக்கிட்டே இரு, அப்போ தான் எனக்கு வலி தெரியாது அப்படின்னு அம்மா முனகினா. அறையை விட்டு நாங்கள்லாம் வெளியேற்றப்பட்டப்போ கதவருகில் நின்று திரும்பி பார்த்தப்போ தங்கமத்தை அம்மாவோட உப்பின வயிற்ற மெல்ல வருடி கொடுத்துருந்தா. ஒன்றும் ஆகாது, பயப்படாத அப்படின்னு மெதுவாக சொன்னான். அடி அக்கா உனக்கு ஒரு அப்படின்னு முடிக்காமையே விம்மினாள் அம்மா. எனக்கு என்ன ராஜா தியாட்டம், என் வீடெல்லாம் பிள்ளைங்க அப்படின்னா அத்தை. ஏகாம்பர மாமாவோட இளைய மனைவிக்கு 7 குழந்தைங்க. இப்படி உடம்பு திறக்காம அம்மா விசும்பினா. ஏன் என் உடம்புக்கு என்ன, விழா வேலைக்கு பசிக்கலையா, தூக்கம் இல்லையா, எல்லா உடம்புக்கும் உள்ள சீர் இதுக்கும் இருக்குது. அடிபட்டா வலிக்குது, ரத்தம் கட்டுது, புண்ணு பழுத்தா சீவடியுது, சோறு தின்னா ஜெரிக்கிறது, வேறென்ன வேணும் அப்படின்னா அத்தை. அம்மா அவளோட கையை பற்றி கன்னத்தில் வச்சிருந்தா. உன் உடம்பை போட்டு ரணகலமாக்கி அப்படின்னு அந்த கையை பிடிச்சுட்டே சொன்னா. அத்தையோட உடம்புல ஏறாத மருந்து இல்லை அப்படின்னு வள்ளியோட அம்மா வள்ளிக்கிட்ட சொல்லியிருந்தா. ஊரில் எந்த புது வைத்தியன் வந்தாலும் அவன் குழைச்ச மருந்து அத்தைக்கு உண்டு. இங்கிலீஷ் வைத்தியமும் அத்தைக்கு பண்ணினாங்களாம். சில சமயம் மருந்துகளை சாப்பிட்டுட்டு அத்தை அப்படி ஒரு தூக்கம் தூங்குவாளாம். வேப்பலையும் உடுக்குமா சில மாதங்கள் பூஜை பண்ணுவாங்களாம். ஒரு நாள் ராத்திரி அத்தை பின்பக்கம் போனப்போ கருப்பாக போர்வை போர்த்தின்ற ஒன்று அவன் மேலே பாஞ்சுதான். அத்தை வீறிட்ட கத்தலில் துணி துவைக்கிற கல்லில் தலை இடிக்க விழுந்துட்டாளாம். அவளோட நெத்தி முனையில் இன்னமும் அந்த வடு இருந்தது. அடுத்த வைத்தியன் வந்தப்போ என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்னு கதறினாளாம் அத்தை. ஏகாம்பர மாமாவுக்கு வேற பெண்ணு பார்த்தப்போ அத்தை அன்னைக்கு ராத்திரி அரளி விதைகளை அரைச்சி குடிச்சிட்டாளாம். முறி மருந்து தந்து எப்படியோ பிழைக்க வச்சாங்களாம். ஓ மனசு நோக எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மாமா கலங்கினாராம். அதுக்கப்புறம் அத்தையே அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தாளாம். அப்படித்தான் செங்கமலம் அந்த வீட்டுக்கு வந்தா. இது எல்லாமே வள்ளி சேகரித்த தகவல்கள். அத்தை தன்னோட கையை அம்மாவோட பிடியிலேருந்து விளக்காமல் இன்னொரு கையால் அம்மாவோட தலையை தடவி கொடுத்தா. விடு விடு, எல்லாத்தையும் விடு, புள்ள பிறக்கிற நேரத்தில் என் கதையை ஏன் எடுக்கிற அப்படின்னு சொன்னான். அன்றைக்கி ராத்திரி தான் தங்கச்சி பிறந்தா. அதுக்கு பின்னாடி ஊருக்கு ஒரு முறை போனபோது தான் அத்தை அந்த கதையை சொன்னான். மழைக்காலம், ராத்திரி நேரம், கூடத்தில் ஒரு பக்கம் ஜமக்காலத்தை விரித்து எண்ணெய் பட்டு கரைபடிந்த தலையணை உரைகளோடு இருந்த சில தலையணைகளை போட்டாச்சு. சமையலர் அலம்பி விடுற ஓசை கேட்டுது. சொம்போட நங்குன்ற சத்தமும் கதவோட கிரீச்சும் தென்னந்துடப்பும் அதுக்கு பின்னாடி வைக்கப்படுற சொத் அப்படிங்கிற ஒலியும் கேட்டுது. தகர டப்பா கிரீச்சிட்டுது. கோலப்பொடி டப்பா, அடுப்பில் கோலம் ஏறும். அதுக்கப்புறம் சமையலர் கதவை அடைச்சிட்டு கூட்டத்தின் வழியாகத்தான் அத்தை வருவாள். யாரும் தூங்கலை, காத்துட்ருந்தாங்க. அத்தை கிட்ட வந்ததும் சோமுதான் ஆரம்பித்தான். அத்தை கதை சொல்ல, அத்தை தூங்கலையா நீங்கள்லாம் நின்று பார்த்து விட்டு அருகில் வந்து அமர்ந்தாள் தங்கமத்தை. காமாட்சியும் சோமுவும் மெல்ல ஊர்ந்து போய் அவளோட ரெண்டு தொடைகள்லையும் தலை வச்சிருந்து படுத்துட்டாங்க. மற்றவங்கள்லாம் தலகாணியில் கையை ஊன்றி கொண்டாங்க. அத்தை ரொம்ப களைப்பாக இருந்தா. நெற்றியில் வேர்வை மின்னுது. கண்களை மூடிண்டு யோசிச்சா. அது ஒரு பெரிய காடு அப்படின்னு ஆரம்பித்தா. அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக இருந்தது. காட்டில் பழ மரங்கள்லாம் நிறைய இருந்தது. ஒரு சின்ன ஆறு ஒரு பக்கம் ஓடித்து தாகம் எடுத்ததுன்னா அங்கே போய் எல்லாம் தண்ணி குடிக்கும். மிருகங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் அந்த காட்டில் சரியாக இருந்தது. அந்த காட்டில் வேடன் பயம் இல்லை, திடீர்னு அம்பு குத்துமோ உசுறு போகுமோன்னு பயம் இல்லை. அந்த மிருகங்கள்லாம் தெரிஞ்சிச்சுங்க. அங்கேருந்த மிருகங்களுக்கெல்லாம் பழகி போன காடு அது. ஆந்தை எந்த மரத்தில் உட்காரோ, ராத்திரி சத்தமே இல்லாமல் காடு கிடக்கிறப்போ எப்படி அது கத்தும், எந்த கல்லில் உட்காந்து தவளை திடார்னுட்டு கலக்கலன்னு தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் போடும், எந்த இடத்துல மயில் ஆடும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு போன காடு.
இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு மான் கூட்டம் தண்ணி குடிக்க போச்சு. அதில் ஒரு மான் தண்ணி வழியாக போனப்போ விலகி போயிடுச்சு. அது திடீர்னு பார்த்தா வேற காட்டில் இருந்தது. பாதையெல்லாம் இல்லாத காடு, மரங்களெல்லாம் அம்பு பாஞ்ச குறி இருந்தது. அந்த காட்டில் ஒரு அருவி ஜோன்னு கொட்டிச்சு. யாருமே இல்லாத காடு மாதிரி விரிச்சோன்னுட்டு இருந்தது. மானுக்கு உடம்பு வெடவெடன் நடுங்கிச்சு. இங்கேயும் அங்கேயும் அது ஓடிச்சு. தான் பழகின காடு மாதிரி இது இல்லையேன்னுட்டு அலறிக்கிட்டே துள்ளி துள்ளி காடெல்லாம் தெரிஞ்சிச்சு. ராத்திரியாச்சு. மானுக்கு பயம் தாங்கலை. அருவி சத்தம் அதை பயமுறுத்தித்து. தூரத்தில் ஒரு வேடன் நெருப்பை மூட்டி அவன் அடித்த மிருகத்தை சுட்டு தின்னுட்டு இருந்தான். அந்த நெருப்பு பொறி மான் கண்ணுக்கு பட்டுது. அது ஒளிஞ்சிக்கிட்டுது. தனியாக காட்டை சுற்றி சுற்றி வந்து களைச்சி போய் அதை உட்கார்ந்துடுத்து. இப்படி நிறைய நாள் அது தெரிஞ்சுது. ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி, நிலா வெளிச்சம் காட்டில் அடிச்சுது. அருவி நிலா வெளிச்சத்தை பூசிட்டு வேற ரூபத்தில் இருந்துச்சு. பயமுறுத்தாத ரூபம். நிலா வெளிச்சம் மெத்து மெத்துன்னு எல்லாத்தையும் தொட்டுது. திடீர்னு வந்துட கொல்பட்ட மாதிரி அந்த மானுக்கு பயமெல்லாம் போயிடுச்சு. அந்த காடு அதுக்கு பிடிச்சி போயிடுச்சு. காட்டோட மூளை முழுக்கெல்லாம் அதுக்கு புரிஞ்சிடுது. வேறு காடாக இருந்தாலும் இந்த காட்டிலையும் எல்லாம் இருந்துச்சு. அருவி இருந்துச்சு, மரம் செடி எல்லாம் இருந்தது. மெல்ல மெல்ல மிருகங்க பட்சிக எல்லாம் அது கண்ணில் பட்டுது. தேன் கூடு மரத்தில் தொங்குறது தெரிஞ்சுது. நல்லா பச்சை பசேல்னு புல்லு தெரிஞ்சுது. அந்த புது காட்டோட ரகசியமெல்லாம் அந்த மானுக்கு புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா பயமில்லாமல் அந்த மான் அந்த காடெல்லாம் சுற்றிச்சு. பயமெல்லாம் போய் சாந்தமாக போயிடுச்சு. அத்தை கதையை முடித்தாள். கூடத்தின் மற்ற பகுதிகளெல்லாம் இருட்டாக இருந்தன. இந்த பகுதியில் மட்டும்தான் வெளிச்சம். இருண்ட பகுதியை காடாக கற்பனை செஞ்சு கதை கேட்ட குழந்தைங்கள்லாம் அந்த மானோட தோழமை பூண்டு முடிவில் சாந்தப்பட்டு போயினர். எல்லாம் தூங்கி போயிட்டாங்க. தூக்க கலகத்தில் பாதி கண்ணை திறந்து பார்த்தப்போ எங்களுக்கெல்லாம் நடுவில் ரெண்டு கையையும் மார்பின் மேலே குறுக்காக போட்டுண்டு தன் தோள்களை அணைச்சவாறு முட்டின் மேலே சாஞ்சிட்டு தங்கமத்தை உட்கார்ந்து கொண்டிருந்தாள் என்று கதையை முடிக்கிறார் அம்பையவர்கள். பூ பெய்தாத ஒரு பெண்ணுடைய மன உணர்வுகளை மிக நுணுக்கமாக சித்தரிக்கும் ஒரு கதை. கதையை முடித்துவிட்டு நிமிர்ந்தால் பக்கத்திலேயே தங்கமத்தை உட்கார்ந்திருக்கிறார் போன்ற ஒரு பிரமை. நன்றி, வணக்கம். நட்புடன், கிரிஜா ராகவன்.